இட்லி, ஊத்தப்பம், தோசை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, போட்டி கறி. இது ஹோட்டல் மெனு அல்ல. அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளையில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அன்னதானம். மாலை முதல் விடிய விடிய ஆயிரக்கணக்கான மக்களின் பசி ஆற்றிய பாஜக பிரமுகருக்கு குவிந்த பாராட்டுக்கள். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ள விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வீற்றிலிருந்து புறப்பட்ட அம்மன் காக்காய்ந்தோப்பில் உள்ள மயானத்தில் ரணக்களிப்பும் அதனை அடுத்து மயான கொள்ளை விழாவும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினார். தொடர்ந்து மயான கொள்ளையில் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதாவது வழக்கத்திற்கு மாறாக இட்லி, தோசை, ஊத்தப்பம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு மற்றும் போட்டி கறி என விதவிதமாக வழங்கப்பட்டது. மாலை முதல் விடிய விடிய வழங்கப்பட்ட அன்னதானத்தின் திருவிழாவிற்கு வந்திருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கான மேற்பட்டோர் போட்டி போட்டு கொண்டு வாங்கி சென்றனர். கோவில் திருவிழா என்றால் வழக்கமாக புளியோதரை, தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் வித்தியாசமாக மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இட்லி, தோசை என வழங்கிய பாஜக பிரமுகரின் செயல் அனைவரிடத்திலும் பெரும் பாராட்டுக்களை குவித்து வருவதுடன் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது.